ஹாய் தலைவடிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா, நம்ம பேருக்கு பின்னாடி அஞ்சு எழுத்து பத்து எழுத்துன்னு நிறைய டிகிரி போட்டிருப்போம். அது உண்மையிலேயே நமக்கு பலன் தருதா இல்லை நம்ம சும்மா போட்டிருக்கோமா அப்படிங்கிறது தான் சிந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறோம், ஓகே ஒரு டிகிரி பண்ணுறோம், அதுக்கு பயன் இருக்கோ இல்லையோ, ஓகே காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணோன்னு கூட பண்ணலாம். நான் எம்பிஏ படிக்கும்போது கிளாஸில் சார் கேட்டார், எல்லோரும் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு பொண்ணுகிட்ட வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சார் டைம் பாஸுக்கு தான் சார், ரெண்டு வருஷம் முடிஞ்சதை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லை கல்யாண கார்டில் எம்பிஏன்னு போடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. உண்மைதான், நிறைய பேர் அப்படி கூட பண்ணலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்க உலகத்தில் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படிச்சுட்டு வெளியில் வந்து அதனால் உண்மையிலேயே பலன் இருக்கா, இல்லை அவ்வளோ படிச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். நம்ம ஒரு பிஏ பிகாம் ஒரு டிகிரி பண்ணுறோம், அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஃபீல்டில் போகணுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணுமா, இல்லை அதுக்கடுத்தது ஒரு பிஎட் பண்ணணுமா, எம்ஃபில் பண்ணணுமா, பிஹெச்டி பண்ணணுமா, அது நமக்கு உண்மையிலேயே தேவையா, இல்லைன்னா நம்மளோட கெரியர் க்ரோத்துக்காகவாது அது பயன்படுதா? சிலவங்க பிஹெச்டி பண்ணுவாங்க, பிஹெச்டி பண்ணால் தான் எனக்கு காலேஜில் பிரின்சிபல் ஆக முடியும் இல்லைனா ஹெட் மாஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. நிறைய பேர் அதை வச்சு தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிலர் உண்மையிலேயே எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, சும்மா ஓகே காலேஜுக்கு போகணும், அதுக்கடுத்து ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணும், அதுக்கடுத்து இன்னும் டைம் இருக்கே, சரி இன்னொரு சிலவங்க டபுள் எம்ஏ டபுள் எம்பிஏ இதெல்லாம் வேற இருக்குது, உண்மையிலேயே அதுக்கான பயன்பாடு இருக்கா? நம்ம எதை யோசிக்க மாட்டேங்கிறோம்னா, ஏதோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறோமே தவிர, இந்த டைமை இன்னுமே கொஞ்சம் பயனுள்ளதாக ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். உண்மையிலேயே இப்போது ப்ரொஃபஷனை விடுங்க, நான் அதை படிச்சுட்டு அதை அந்த ப்ரொஃபஷன்லேயே வேலை பார்க்குறாங்கன்னா சரி, இப்போது புள்ளியல் என்ன சொல்லுதுன்னா, படிக்கிற படிப்பில் 90% ஒரு வேலை பார்க்கல, ஜஸ்ட்டு 10% பேர் தான் படித்த படிப்புக்கான வேலையை பார்க்குறாங்க, அது ஒரு புகம் இருக்கட்டும். அதே மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம வீடு மேனேஜ் பண்ணுறாங்க, நம்ம ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா ஹவுஸ் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அவங்க படிக்கிறாங்க, அது அவங்க வாழ்க்கைக்கு பயன்படுதா? காலேஜ் ஒரு டிகிரி படித்தா போதும், அதுக்கு அடுத்தது என்ன படித்தா உண்மையிலேயே நமக்கு வாழும்போது நமக்கு என்ன தேவைப்படுது? நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது, குழந்தைய எப்படி நல்லபடியாக வளர்க்குறது, இல்லை சமுதாயத்துக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா, இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ நல்லபடியாக சமைக்க முடியும், இல்லைனா வீடை எப்படி அழகாக வச்சுக்கலாம், நமக்கு கிடைக்கிற ஸ்பேர் டைமை நம்ம எப்படி பயனுள்ளதாக பண்ண முடியும், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறத விட்டுட்டு, சரி இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்குது, ஒரு ரெண்டு டிகிரி கூட படிப்போம் அப்படின்னு படிக்கிறதுனால என்ன பயன்? உண்மையிலேயே பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜுக்கு போகிறது ஃபன்ப்பா, ஜஸ்ட்டு போங்க, ஜாலியாக விளையாடுங்க, கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸை பில்ட் பண்ணுங்க, அதுக்கடுத்து வெளியில் வாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலேஜை முடிச்சாச்சா ட்ராவல் பண்ணு, நீ நாலு இடத்துக்கு போ, ஒரு நாளும் வெளிநாட்டுக்கு போக முடியும்னா வெளிநாட்டுக்கு போ, அங்கே போய் கொஞ்ச நாள் சும்மா தங்கிடு, அங்கே உள்ளவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள கலாச்சாரங்கள் என்ன, அங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறை என்ன, இதை பாரு. நம்ம இப்போது எவ்வளவோ ஆயிரங்கள் ஒரு டிகிரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த காசை வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணும்போது என்ன சைக்கலாஜிக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கான்ஷியஸ் லெவலில் நமக்கு தெரியாது நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன, நம்ம ஓகே நாலு இடத்த பார்க்குறோம், நாலு பேர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே மனதளவில் நம்ம மனது பரந்த மனதாக ஆகுது. பரந்த மனதாக ஆகும்போது நம்ம வாழ்க்கையில் வாக சவால்களையோ இல்லை ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பில் வாக இதையோ தாங்கிறதுக்காக, அதே மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்குற விதங்கள் மாறும். நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி உலகத்தை ரொம்ப சுற்றுனவங்கள்ட்ட ஏதாவது கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி பாருங்களேன், அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறதோட விதமே வேற. நம்ம சும்மா சிம்பிளாக பார்ப்போம், அவங்க அதை ஒரு நாலஞ்சு கோணங்கள்லேருந்து பார்த்து அதோட ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஏன், அவங்க நாலு இடத்துக்கு போய் நாலு பேர்கிட்ட பேசின போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சது, தெரியும் போது அதை ஒரு வித்தியாசமாக அவங்களால பார்க்க முடியுது.
இல்லைன்னா ஒரு நிறைய புக்ஸ் படிக்கிறவங்கள்ட்ட கேளுங்களேன், நிறைய ஃபிலாசபீஸ் இல்லைனா நிறைய பயோகிராஃபீஸ் படிக்கிறவங்கள்ட்ட, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஒரு பிரச்சனையான அவங்கள்ட்ட போவோம், அவங்க இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, இப்போ இதை நீங்கள் இப்படி பண்ணலாமே அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அப்போ நம்ம இந்த காலேஜில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை விட நல்ல புக்ஸ், இப்போது நம்ம இது குழந்தை வளர்க்குறோமா, பேரண்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு நல்ல ஒரு புக்கு படிக்கலாம், சமையல் அப்படிங்கிறது சமையல் கலையில் ஒரு நல்ல ஒரு புக்கு படிக்கலாம், நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு புக் படிக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, உலகத்துலேயே ரொம்ப டாப்பான புக்கு. அந்த புக்கு படித்தா நம்ம நம்ம சமுதாயத்தில் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஈகோ அப்படின்னு ஒரு புக் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நம்ம படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் நமக்கு இதில் எல்லாம் ஈகோ இருக்குது அப்படின்னு. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்கு முதல் காரணம் ஈகோ அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஈகோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈகோவை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம படித்தோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா புத்தகத்தில் இருக்கிறது படித்து படிக்கிறத நம்ம இம்ப்ளிமெண்ட்டாவது பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. எவ்வளவோ பேர் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணி யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அடிக்கி அடிக்கி வச்சுருக்காங்க ரிசர்ச் பேப்பர்ஸ். இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சா, அது மெட்டீரியலைஸ் ஆச்சா, அது ஒரு ப்ராடக்டாவோ அது ஒரு பிஸ்னஸாவோ இல்லைனா அது சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரியோ வெளியில் வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் பாருங்களேன், எவ்வளவோ ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஐடியாஸும் க்ரியேட்டிவான ஒரு விஷயங்களும் இருக்குது. அதான வெளியில் வந்தான்னு பார்த்தா இல்லையே. அப்போ நம்ம ஒரு டிகிரி முடித்ததுக்கு பிறகு சிந்திக்கணும் நம்ம அடுத்த வாழ்க்கையில் எங்கே போகும், அதுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து படித்தோம்னா நம்ம வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.